வேலூர் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் அவசரகதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் கடந்த மாதம் பைக், ஜீப் ஆகிய வாகனங்களை அகற்றாமல் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது சர்ச்சையானது. இந்நிலையில் சத்துவாச்சாரி விஜயராகவபுரம் இரண்டாவது சாலையில் மக்கள் பயன்பாட்டில் இருந்த அடிக்குழாயை அகற்றாமல் அதனை புதைத்தவாறு கால்வாயை கட்டி சென்ற சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியதை அடுத்து அடிக்குழாயை ஒப்பந்ததாரர் அவசர அவசரமாக அகற்றினார். இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இப்பணிகளை மேற்கொண்ட குட்டி சுரேந்திரன் என்பவரின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர். நம்முடைய காந்தி ரோட்டில் வேறு சுப்பிரமணியம் தோரில் ஒரு மோட்டர் சைக்கிளே வைத்து ரோடு போட்டாங்க. அது மாதிரி எங்களுடைய ஆட்சியை அவலமாக கட்ட பேர் உண்டாக்கணுன்றதுக்காக அதிமுக அரங்கு இதை செய்து கொண்டிருக்கார். தொடர்ந்து அவங்க கான்ட்ராக்ட்லாம் உடனடியாக நாங்கள் கேன்சல் இருக்கிறோம். நம்முடைய கமிஷனர் இடத்துலையும் சொல்லிக்கிறோம், மேயர் இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன். அவங்க கான்ட்ராக்ட்லாம் உடனடியாக கேன்சல் பண்ணுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிவிட்டு புது டெண்டர் விட்டு எங்களுடைய தலைவர் எப்படி யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து செய்யிருக்கோம்.